வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னா, அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து மறந்துடுறாங்க. ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி சொல்கிறேன். மேலே கொடுத்துருக்க பாருங்கள், tnpcexams.in இந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிருங்க. இந்த வெப்சைட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது உள்ளே என்டர் ஆன உடனே நீங்கள் ஆல்ரெடி இங்கே பண்ணியிருக்கீங்கல்ல, ஆல்ரெடி பண்ணனால தான் நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம். ஸோ ஏற்கனவே பண்ணதுக்கான ஒரு இது பாருங்கள், நிரந்தர பதிவு செய்யப்பட்டிருந்தவர்கள் அது வந்து அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் போனதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து இருக்குது. ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா என்ட்ரா ஆகி உள்ளே போனீங்கன்னாக்கா அதுக்கு என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா, பர்கட் லாகின் ஐடி ஆர் ஓடிஆர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய டென்த்து டுவெல்த்து வந்து சாரி எஸ்எஸ்எல்சி டென்த்து தான், டென்த்தோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மேலே இருக்கும்ல சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது உங்களோட இமெயில் ஐடி உங்களுடைய நம்பர் அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஓடிபி உங்களுக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வரும். அதை வச்சு நம்ம வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இருக்குது அப்படின்னாக்கா இதில் போய்ட்டு லாகின் ஐடியில் போய்ட்டு லாகின் ஐடியில் உங்களுடைய யூசர் நேம் கொடுத்துருங்க. உங்களுடைய யூசர் நேம் அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு அப்புறம் மேலே இருக்குல்ல அந்த நம்பர்ஸை வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. இதில் போனோடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு வியூ அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு போங்க. அதில் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ், நீங்கள் எந்தெந்த எக்ஸாம் பண்ணீங்க, அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வரும், எந்த டேட்டில் வந்து நீங்கள் பண்ணீங்க எல்லாமே வரும். ஸோ இதை வச்சு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து நீங்கள் ரிசல்ட் பார்த்துங்க. என்னோடய தகவல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நம்பர்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.